கடல் மூழ்கியே முத்தெடுக்கும் செயல் போலவே வாழ்த்தது வா. வணக்கம் நேயர்களே, குமரகுருபரர் நமக்கு ஆக்கி கொடுத்திருக்கின்ற அவர் பாஷையில் சொல்லணும்னா தேன் கூழ், அதில் இன்னமும் நாம் வந்து ஈக்கள் போல சிக்கி திணறி கொண்டிருக்கிறோம், விடுபட மனதே இல்லை. இப்படி வந்து நம்மை சிறையில் அடைப்பதற்கு காரணமான இரண்டு பேர்கள் இங்கே என்னுடைய பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த தேன் சிறையிலே நம்மை அடைத்திருக்கிறவர் இயலால் கவிதையால் பேராசிரியர் மாம் வைத்திலிங்கன் ஐயா அவர்கள். ஐயா வணக்கம். இசையால் நம்மை கட்டி போட்டிருப்பவர் கலைமாமணி டாக்டர் சுந்தர் ஐயா அவர்கள். ஐயா, உங்கள் அனுமதியோடு முத்துக்குமார் சாமி பிள்ளை தமிழ்லேருந்து இன்னொரு பாடல் பார்ப்போம். பெருகு சுவை துளி நர ஒழுக கனியமுதே, பிடிநடை கற்றிட அடிகள் பெயர்த்திடுமட வனமே, கருவறை நெக்குடன் உருகம் இழற்றும் ஒரு கிளி அரசே, கருணை செய்யத்தகும் அழியனிடத்தெனும் மொழி புகழா, அருளில் புனத்தவர் மகளிரு பொற்பத மருடல் செய்யா, அவன் முன் எடுத்து நின் முடியின் முடித்திடு கரமலரால், பருவயிரப்பய செயலன் முழக்குக சிறுபறையே, பருதிபுரி சிறுகுமரன் முழக்குக சிறுபறையே. பருதிபுரி, பருதிபுரினா வைத்தீஸ்வரன் கோயிலா? சூரியன் வந்து பூஜை செய்ததனால வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு பருதிபுரின்னு ஒரு பேர். பருதிபுரி அதுக்கு ஜடாயுபுரின்னு ஒரு பேர், கந்தபுரின்னு ஒரு பேர், பருதிபுரின்னு ஒரு பேர். அவன் முன் எடுத்து நின் முடியின் முடித்திடு கரமலரால்ங்கிறார். புரியலே. அருளில் புனத்தவர் மகள் இரு பொற்பதம் வருடல் செய்யா, அதாவது கொலையே செய்து கொண்டிருக்கின்ற வேடர்கள் குலத்தில் வளர்ந்தவள் வள்ளிப்பிராட்டி. வள்ளிப்பிராட்டி அவ என்ன பண்றாளாம், முருகப்பெருமானுடைய திருவடிகளை வருடி கொடுக்கிறாராம். அவள் முன் எடுத்து நின் முடியில் முடித்துடு கரமலரார், அவர் திருவடியை எடுத்து இவர் தலைமையில வச்சுக்கிறார். கீத கோவிந்தம் மாதிரி இருக்கு. ஆமாம், இது எல்லாரும் கனவா செய்வாங்க, செய்ய மாட்டாங்க, பப்ளிக்கா செய்ய மாட்டாங்க. அவள் முன் எடுத்து நின்முடியின் முடித்திடு கரமலரார், அந்த திருக்கையினால சரியா தான் கேட்டிருக்கேன். பருவயிர புய செய்யலன், புயம் அதான். ஆமாம், அந்த வைரத்தோள்கள். ஆமாம், புய செய்யலன், செய்யலம்னா மலை, மலை ஸ்ரீசைலம் இருக்க உங்கள் ஊர் பக்கத்தில். செய்யலன் முழக்குக சிறு பறையே, பருதிபுரி சிறு குமரன் முழக்குக சிறு பறையே. பறை கொட்டி கொண்டு இந்த சிறுபறை கொட்டி கொண்டு வருவது அருமையான இந்த பாடல் டாக்டர். இப்போ உங்ககிட்ட தான் இருக்கு எனக்கு வேலை. ரீதி கவுளை ராகத்தில் இருக்கு. ரீதி கவுளை ஒரு ஜென்னிய ராகம். க ம நி நி ச நி த ம க ம ப ம க ரி ச. இந்த சிறப்பு, இந்த ராகத்தினோட சிறப்பு என்னன்னா, ம நி நி ச ஆரோகணத்திலேயே அந்த ஜண்ட ஸ்வரமாக வரும், நிஷாதம். மணிசான் வராது, மணி நிசா நித பத நித மக பப மகரேசா நிபா நிசா
இதை நம்முடைய கீர்த்தனா பாட கேட்போமா? சிறுபறையே பாரதி புரிச்சிரு குமரமுழக்குக
ஐயா இப்போ குமரகுருபுரர்கிட்ட கொஞ்சம் உத்தரவு வாங்கிட்டு நம்ம இன்னும் அதே மாதிரி செழுமையாக இருக்கக்கூடிய பிள்ளை தமிழெல்லாம் நுழைய போகிறோம். அதற்கு திருவாயில் அமைத்து கொடுத்த பெரியவர் உங்கள் ஆசானு காசானு காசான் இல்லையா? ஆமாம், அப்படித்தான். நீங்களே அவர் பெயரை முழுக்க சொல்லாத போது நாங்கள் எப்படி சொல்கிறது? சொல்ல மாட்டோம். உங்களுடைய ஆசானு காசானு காசான் இருந்தாலும் நேயர்களுக்காக இதை நம்ம சொல்ல மகா வித்வான் பெருமதிப்பிற்குரிய வணக்கத்திற்குரிய போற்றுதலுக்குரிய திரிசிரபுரம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளைவாள் அவர்கள் அவருடைய நூல்களிலிருந்து சில தேன்துள்ளிகளை நாம் இப்போ பருகலாம். அவருடைய மாணவர் தமிழ் தாத்தா உவேசா. அவருடைய மாணவர்கள் நாலு பேர் இடத்துல அடியன் படித்தவர். அவரை பற்றி கொஞ்சம் சொல்லலாம். பிள்ளைவாளை பற்றி தான். மகாவித்வான் பிள்ளைவர்களுடைய 200வது ஆண்டில் தான் இப்போ இருக்கும் நாம். ஓ, அதனால் பொருத்தம். இன்றைக்கு தமிழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறதுன்னு சொன்னால் அதுக்கு காரணம் பிள்ளைவர்கள் தான். தாத்தாவை பெற்றெடுத்த பிள்ளை. ஆமாம், தாத்தாவை பெற்றெடுத்த பிள்ளை. அவருடைய பெருமையை விளங்க காட்டியவர் ஐயர்வாள் தான். அவங்களையும் நாம் பேர் சொல்ல மாட்டோம். ஐயர்வாள்னா தமிழுலகத்தில் உவேசா அவர்கள் தான். அதுபோல் தமிழுலகத்தில் பிள்ளைவர்கள்னு சொன்னால் மகாவித்வான் பிள்ளைவர்கள் தான். மகாவித்வான் திரிசிரபுரம் பிள்ளைவர்கள். இந்த வயலூர்னு முருகன் தலம் இருக்குது, அது பக்கத்தில் அதவத்தூர் எண்ண கிராமம், அங்கே தான் அவதாரம் பண்ணினார்கள். அவங்க இங்கேருந்து போய் மதுரையில் அவங்க அப்பா வந்து கணக்கராக கோயிலில் இருந்தார். திரும்பி இங்கே வந்துட்டார். நெய்தல்வாயிலுடையான் கோத்திரம். நெய்தல்வாயில்ங்கிறது பூம்புகார் பக்கத்தில் இருக்குது. அதனால் நெய்தல்வாயில் நெய்தல்வாயில் உடையான் கோத்திரம் நெய்தவாசல்னு பேர் இன்றைக்கி இருக்குது. பிள்ளைவர்கள் லட்சம் பாட்டு பாடினார்கள். லட்சகவி இன்றைக்கி ஒரு 20,000 பாட்டு தான் கிடைக்குது. அதுலேயும் பல அச்சு ஆக வேண்டும். டாக்டர் ஐயர் அவர்கள் பெரும்பாலானவற்றை அச்சிட்டு விட்டார்கள். இன்னும் என்னென்னமோ இருக்கிறது. அவருடைய கையெழுத்தெல்லாம் பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். பிள்ளைவருடைய கையெழுத்தை தமிழ்னு சொன்னால் அவர்கள் பாட்டு தான் தமிழ். மகாவைத்தியநாதையர்னு நமக்கெல்லாம் தெரியும். ஆமாம், சங்கீதத்தில் அவருடைய சமகாலம். இவர் சின்னவரப்போ மகாவித்வான் மகாவித்வானுக்கு முன்னால் மகாவைத்தியநாதையர் ரொம்ப சிறு வயது தான். பிள்ளைவாளுடைய பாட்டு நிறைய அவர் காலத்திலே பாடியிருக்கார் மகாவைத்தியநாதையர். அவர் அவருடைய திருமுன்பே பாடியிருக்கார். ஓ, இவர் ரொம்ப அழகாக பாடினது கேட்டுட்டு இந்த பாட்டெல்லாம் எங்கே இருக்கிறதுன்னு கேட்டாராம் அவர். பிள்ளைவாளா? பிள்ளைவாள். தன் பெருமை தான் அறியா தன்மையன்கான் சாழலோன்னா எங்கள் பிள்ளைவர்களுக்கு தான் அது சாரும். நிறைய பாடியிருக்கார். எல்லா வகையான பாட்டுகளும் புராணங்கள் எக்கச்சக்கமாக பாடியிருக்கிறார். 10 பிள்ளைத்தமிழ் பாடியிருக்கார். அப்புறம் வந்து கலம்பகம் பாடியிருக்கிறார். அந்தாதிகள் பாடியிருக்கார். திரிபுகள் பாடியிருக்கார். திரிபந்தாதி பாடியிருக்கார். யமக அந்தாதி பாடியிருக்கார். பாடாத துறை இல்லை அந்த காலத்தில். இல்லை, 61 வயசுக்குள்ள 1815லேருந்து 876. ஆமாம், 61வது வயதுன்னு நினைக்கிறேன். அவர்கள் வந்து தேகவியோகமானார்கள். அவர்களுக்கெல்லாம் மரணம் கிடையாது. ஊன் உடம்புக்குத்தான் மறைவு. அவர்கள் சாமி ஐயர் அவர்களை ஆட்கொள்ளலேன்னு சொன்னால் நமக்கு தமிழே கிடையாது. சங்க இலக்கியம் கிடச்சிருக்காது முதல்ல. இன்றைக்கி பெருமை பேசுவதற்கு ஒரு இலக்கியமும் ஒழுங்காக கிடச்சிருக்காது. அவர்களை கொடுத்தது பிள்ளைவர்கள் தான். ஐயா, அவருடைய தனிச்செய்யுள் ஒன்று முதல்ல பார்க்கலாமா? பார்க்கும். டாக்டர் ரொம்ப ஆர்வமாக இருக்காரு. ரொம்ப நிறைய பாடியிருக்காருங்க தமிழ். லட்சத்தில் நம்ம ஒரு ஒரு மச்சத்தை எடுப்போம். வம்புவன பூங்குழல் நின் அருளே, இந்த மாநிலத்து மேநிலத்து மாறாத பொருளே. சொல் பாருங்க. அதாவது யமக பிராசம். பிராசம், ஆமாம். வம்புவன பூங்குழல் நின் அருளே, இந்த மாநிலத்து மேநிலத்து மாறாத பொருளே. அம்பரமம் எம்பரமர் ஐந்தொழில் புரிந்து கிளர் நம்பர் பெருந்துணை எனும்படி கிளர்ந்து வளர்
வம்புவன பூங்குழல் நின் அருளே. சரணங்கள் கிடைக்கல, இந்த சரணங்கள் கிடைக்கல கிடைக்கல. அதனால இந்த அம்பல்னு ஒரு ஊர் காரைக்காலேருந்து போகலாம், சரி கிட்ட இருக்கு. சரி, மூணு பெரிய கோயில்கள் இங்கே சோமாசிமார் நாயனார் இருந்த இடம். இந்த பெரிய கோயில்கள் அதில் வம்புவன பூங்குழலால் சந்நிதி ரொம்ப விசேஷம். அம்பர் கோயிலில், அம்பர் கோயில் பெரிய கோயில், அம்பர் பெருந்திருக்கோயில்னு பேர் இருக்கு. அங்கே வம்புவன பூங்குழல் அருமையான, அதை பற்றி ஒரு கீர்த்தனம் பார்த்துருக்கார். அவர் பார்த்த கீர்த்தனம் தான் அது. ஐயா, இந்த மாநிலத்து, சரி இந்த மாநிலத்து மேநிலத்துங்கிறார். மாநிலத்தும் மேல்நிலத்தும். ஓ, அப்படி இங்கேயும் சரி, மாநிலத்துக்கு. ஆமாம், இந்த மாணவர்கள் மாணவர்கள் உம்பரும் இம்பரும். ஆமாம், எல்லாரும் தொழுதேத்துகின்ற அம்பாள். ரொம்ப அருமை, ரொம்ப அருமை. நம்பர் பெருந்துணை, நம்பர் பெருந்துணை கிளர்ந்து வளர். இது சரணம் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாரு ஐயா. நம்ம வந்து பிள்ளைவாளுடைய சரணத்திலேயே இதை ஒரு பாடலாக சமர்ப்பிக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஐயா? தர்பார் ராகத்தில் அமைஞ்ச ஒரு பாட்டு, பாட்டு அருமையான. இப்போ தான் நம்ம ரீதி கவுளை பார்த்துருக்கோம் இல்லையா? ஆமாம், அதில் காம நீ நீ சார்னு சொல்லும்போது ரெண்டு நிமிஷம் ஆகுது, ஜண்டையாக வருது. ஆமாம், அதிசயமாக பாருங்க, தர்பாரம் அதே மாதிரி ஒரு ராகம். பமரு கரி சரி, அந்த காவும் சேர்ந்து சேர்ந்து தான் வருது. நீதபமரு கரி சரி நீ சாதாவ தனி சரி ரி பமரு கரி சரி தான் தர்பார். கிட்டத்தட்ட நாயகி மாதிரியும் இருக்கும் கேட்கறதுக்கு. ஆனா ரொம்ப முந்தோவேனோகேரும் குழல் அருளே. கேளுங்க, கேட்போம். ராகத்தை எடுத்து காட்டிய டாக்டரே இதை இசைத்து காட்டியிருக்கிறார், அதை கேட்போமா? மாதா போரூடே வ
கீர்த்தனை மாதிரி கேட்டோம், கீர்த்தனையும் பண்ணியிருக்கார், வேற ஏதாவது அவருடைய அந்த லாலி இந்த மாதிரி இதெல்லாம் கேட்டிருந்திருக்கார்கள். அந்த காலத்தில் நாமாவளி பாடி கொடுங்கள் என்று கேட்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி பல வகையான பல வகையான பாட்டுகளை அவரிடத்துல போய் கேட்டால் பஞ்சமில்லாமல் பாடி கொடுப்பார். எதையும் எதிர்பாராத மனிதர். தன்னுடைய செலவில் மாணவர்களுக்கு சாப்பாட்டை போட்டு அவர்களை பாதுகாத்து வந்தவர். அப்படி ஒரு மாணாக்கர்களிடத்தில் குழந்தை வளர்ப்பது போல, அது சொந்த குழந்தையை வளர்ப்பதற்கு மேலாக மாணவர்களை வளர்த்த ஒரு ஆசிரியரை எங்கேயும் பார்க்க முடியாது, உலக சரித்திரத்தில் பார்க்க முடியாதுங்க. அதெல்லாம் அதே ரொம்ப நன்றி அறிவோட எங்கள் ஐயர் அழகாக மீனாட்சி சுந்தரம் பிள்ளை இவர்கள் சரித்திரம் அப்படின்னு ரெண்டு பாகங்களாக வெளியிட்டிருக்கிறார். அருமையான புத்தகம், ரொம்ப அற்புதமானது. தமிழகத்தினுடைய 18-19 நூற்றாண்டு வரலாறு, அது இலக்கிய வரலாறு, இசை வரலாறு, என்ன அதாவது சோஷியல் ஹிஸ்ட்ரி, அதையும் நம்ம பார்க்கலாம். அப்படி ஒரு அற்புதமான வரலாறு. நடமாடும் பல்கலைக்கழகம், நடமாடும் தமிழ் பல்கலைக்கழகமாக விளங்கினவர்கள் பிள்ளையவர்கள். இன்னும் பிள்ளைவாளை அவருடைய பெருமையை நம்மால் இயன்ற அளவுக்கு அள்ளி அள்ளி பருக நாங்கள் காத்திருக்கிறோம், நீங்களும் காத்திருக்கிறீர்கள். வழங்குவதற்கு இவர்கள் இருவரும் எப்பொழுதும் காத்திருக்கிறார்கள். உங்கள் சார்பில் இவர்களை மீண்டும் வணங்கி நன்றி சொல்லி நாம் மீண்டும் சந்திப்போம். Oh.